சார், ஏதாவது பட்டினை பிரச்சனையா? என்னன்னு தெரியல சார், கொஞ்சம் ஓரம் கட்டுங்க, நான் இறங்கி என்ன ஏதுன்னு பார்த்துக்கிறேன். சார், ஒரு 20 நிமிஷம் பொறுங்க, நான் டயரை மாத்திடுறேன். சரி, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க சார், சீக்கிரம் ரெடி பண்ணுங்க. நமது இந்தியாவும் கால்பந்து போட்டிகளில் நுழைந்து ஒரு நாள் உலகக்கோப்பையை நிச்சயமாக வெல்லும். இன்று நடைபெறும் இறுதிப் போட்டியில் வீரர்களை உற்சாகப்படுத்துவதற்காக சியர் கேர்ள்ஸ் நடனமும் நடைபெறுகிறது. மறு நொடியில்லை, நொடியில்லை
உலகத்தை மாற்றலாம். படவானிலேயே கொஞ்சம் மிதைக்கலாம், நிலவிலே ஓடலாம், புதையலை தேடலாம். மாறும் மரகத லிங்கத்தை ஒன்று ரெண்டு நாளில் தூக்கல, பல மாச பிளானிங், டே அண்ட் நைட் ப்ராசஸ். உயிருக்கு பயந்தெல்லாம் ஓடி வந்துட முடியாது. இர்ஃபான் என்னை சிவியராக தேடுறான். இந்த இடத்துல வேறு சிக்னல் ப்ராப்ளமாக இருக்கு. ஐ வில் கால் யூ பேக் இன் டைம். என்னோட ப்ராசஸில் இது ஒரு க்ரூஷியல் பீரியட். இந்த மாதிரி நேரத்தில் ஆட்கள் நடமாட்டம் அதிகம் இல்லாத பகுதிகளில் தங்குறது தான் சேஃபாக இருக்கும். பொதுவாக நானும் என்னோடய நெட்ஒர்க்கும் சிலைகளை வெளிநாட்டுக்கு அனுப்பின ப்ராசஸ் எதையுமே இந்த முறை ஃபாலோ பண்ண முடியல. ஏதோ ஒரு நொடியில் வித்தியாசமான முறையில் இந்த மரகதலிங்கத்தை கடத்துகிற ஐடியா எனக்கு வரலாம். அது வரைக்கும் நான் ஓடணும், எங்கேயாவது ஒளிஞ்சு தான் இருக்கணும். இந்த கடத்தல் தொழிலில் இதை தவிர்க்க முடியாது. சார் டாக்ஸியா? அதெல்லாம் வேண்டாம். இவரை இங்கே எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? ஒன்று ரெண்டு தடவை பார்த்துருக்கேன் சார், ஆனால் எங்கே பார்த்தேன்னு சரியாக தெரியல சார். எவ்வளோ பெரிய விஷயங்களை கூட என் வாயாலே பேசி நான் தீர்த்து வச்சுருக்கேன். ஓ மேட்ரு எனக்கு ரொம்ப சிம்பிள். நீ ஊருக்கு போகிறதுக்கு நான் சார்ட்ட சொல்லி நான் எல்லாம் ஏற்பாடும் பண்ணிடுறேன். ஆனால் ஒரு கண்டிஷன் சொல்லட்டா? உனக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்தா நான் செய்ய போகிற உதவிக்கு நீ நன்றி கடனா? வேறு எதுக்கு நீ செய்ய வேண்டாம். உனக்கு பிறக்க போகிற குழந்தைக்கு பிஸ்டர் பீதாம்பரன் என் பேரை வை. ஒரு நிமிஷம் சார். நீங்கள் இந்த குவார்ட்டர்ஸ்லாம் தங்கியிருக்கீங்களா? ஆமாம் சார்.
இவரை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இல்லை சார், இவரை பார்த்ததில்ல. சார், அந்த அக்யூஸ்ட் இருக்கிற இடத்த ட்ராக் பண்ணி பார்த்ததில் ஒரு க்ளூ கிடச்சிருக்கு. ஏற்காட்டிலிருந்து 1100 மேலே இருக்கிற ஹெவன் செட்ஜ் எஸ்டேட்டில் தான் சார் அவன் இப்போ இருக்கான். ஓகே ஆண்டனி, அக்யூஸ்ட்டை பற்றி நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் சீக்ரெட்டாகவே இருக்கட்டும். ஏதாவது தேவைன்னா நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். சார் சார், ஏற்காடு குளிர் தாங்க முடியல சார். அக்யூஸ்ட்டை நெருங்கிட்டோமா, இன்னும் எங்கேயாவது போகணுமா சார்? சார், ரவி ஏதோ உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணுமா? சொல்லுப்பா. சார், நாளைக்கு எனக்கும் மாணிக்கும் கல்யாணம் சார். நான் வந்துடுவேன், கல்யாணம் நல்லபடியாக நடந்துட்டு நம்பிக்கையில் பத்திரிக்கையெல்லாம் கொடுத்துட்டா சார். ஆமாம் சார், இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை சார். இதை அவன்கிட்ட கொடுத்து பஸ்ஸில் பத்திரமா அனுப்பிச்சு வைங்க. சரி, மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் அப்புறமா சொல்கிறேன். எஸ் சார். சார், ரொம்ப நன்றி சார். திருந்துறதுக்கும் வாழ்கிறதுக்கும் எல்லா மனுஷருக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும். எனக்கு உங்கள் மூலமா கிடைச்சிருக்கு. நாளைக்கு நீங்கள் எங்கேயாவது பார்த்தா கூட வாணியோட ஒரு பொறுப்பான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருப்பேன் சார்.